ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபான் ஃப்ரம் ட்ரக்கிங் வித் அகத்தியா. நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் நெருப்பூர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் கூட சொல்லலாம். தருமபுரி அப்படின்னு சொன்னாலே வீரப்பன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் உயிரோட இருக்கும்போது இந்த கோவில் வந்து அடிக்கடி போய் கும்பிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நம்ம அந்த கோவில் இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த காணொலி முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு ஒரு சில செகண்ட் ஆகும், ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம இப்போ நெருப்பூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து முனியப்பன் கோவில் செல்லும் மலின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் போகிற மாதிரி இருக்கும். 600 மீட்டர் போனோம் அப்படின்னா இந்த முனியப்பன் கோவில் நம்ம போய் சேர்ந்துடலாம். வாங்க போவோம். தருமபுரியில் ஃபேமஸ் அப்படின்னா வீரப்பன் சொல்லலாம். அவருடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து யாராச்சும் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கும்போது அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு சிலையாக வந்து சிமெண்ட்டில் செஞ்சு வச்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரியான சிலைகள்லாம் நிறைய இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து புதிய புதிய சிலைகளும் வந்து புதுசு புதுசாக வச்சுருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த வேண்டுதலுக்கு நிறைவேறும் போது அந்த வந்து சிலையாக வடித்து வச்சுட்ருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு தம்பதியர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு தொட்டியில் குழந்தை இருக்கிற மாதிரி வந்து சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து இங்கே வந்து வேண்டியிருப்பாங்க குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை அவங்களுக்கு பெற்றதுனால வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா புதுசாக 2 லாரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வேண்டியிருப்பாங்க, நாங்கள் லாரி வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக லாரி வாங்கினதுனால வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து இங்கே நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கணக்கான சிற்பங்கள் வந்து ஒரே இடத்துல செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்குது. நிறைய வந்து குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. இதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா திருமணமும் நடக்கும். அதனால் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான திருமணம் ஆகிற மாதிரி சிற்பமும் வந்து சிமெண்ட்டில் செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல. அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்க்கும்போது நிறைய லாரிகளுடைய உருவ பொம்மையில் இருக்கும்.
அந்த ஒவ்வொரு உருவ பொம்மையிலையும் வந்து நம்பர் பிளேட் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்ல வந்து கேஏ அப்படின்ற எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். கேஏன்றது கர்நாடகத்தை சேர்ந்த நம்பர் பிளேட். ஸோ வந்து கர்நாடகத்திலிருந்தும் வந்து மக்கள் வந்து இங்க வழிபட்டுட்டு வராங்க. அப்படி வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி உருவ பொம்மையில வந்து சிமெண்ட்ல சிற்பமா வடிச்சு அதை பெயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் பெரும்பான்மையான சிலைகள் என்ன அப்படின்னா லாரி, ஜேசிபி அந்த மாதிரி சிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் குழந்தை பெறுற மாதிரி, அதுக்கப்புறம் ஹோட்டல் வைக்கிறதுக்காக, அடுத்து கார் வாங்கிறது, அப்புறம் ஸ்டுடியோ வைக்கிறது, இந்த மாதிரி வந்து எல்லா விதமான வேண்டுதலும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறும்போது அந்த என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதே வந்து சிலையாக செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒகேனக்கல் காட்டில் தங்கியிருந்த வீரப்பன் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற உருவ சிலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த முனியப்பனானது எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்றது. ஸோ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது இந்த முனியப்பனை வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் நீங்கள் இந்த முனியப்பன் கிட்ட வைக்கலாம். நிறைவேறுச்சு அப்படின்னா அதனுடைய சிலையை நீங்கள் சிற்பமாக செஞ்சு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது காவிரி ஆற்றுப்படுகின் அருகில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சுற்றுலாவுக்கு வந்த மாதிரி இருக்கும். நீரில் நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த கோவிலுக்கு வர்றது ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் வர்றது இல்லாமல் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த காணொலி இதோட முடியுது. இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய பழமையான கோவில்கள், கோட்டைகள் போன்ற வீடியோக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதனுடைய லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் அண்ட் ஹில் ட்ரெக்கிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டையும் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.